the bell icon on YouTube and don't miss another update. தைவான் எல்லை ஓரம்தான் பல விஷயங்களை தொடர்ந்து மேற்கொள்கிறாங்க. இந்தியா சீனா எல்லைகளில் ரொம்ப அமைதி காக்கிறாங்க சீனர்கள். ஏற்கனவே படைகளை குமிச்சாச்சு, அதுக்கப்புறம் பெரிய அளவில் திருட்டு வேலைகள் எதுவும் செய்யாமல் இருக்கார்கள் அப்படின்னு நினைக்கும் போதே சீனா வேற ஒரு பக்கம் ஏதாச்சும் ஒரு செய்யும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸ்ரீலங்காவில் தன்னோட இருப்பை தக்க வச்சுக்கிறக்காக இப்போ புதுசாக ஒரு யுத்தியை கையாளுது. என்ன அப்படின்னா, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டையும் த்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பதட்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இலங்கை தமிழர்கள் பகுதிக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. இல்லை, இலங்கை தமிழர்கள் பகுதிக்குள்ளே போனால் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான ப்ரெஷர் இருக்கும்னா, அங்கே உள்ள மக்கள்களை தூண்டி விட்டுருவாங்களோ, இல்லை அந்த இயக்கங்களுக்கு ஆதரவாக செயல்பட சீனா ஆரம்பிச்சிருமோ அப்படிங்கிற ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக வரும். இல்லாட்டி இது சம்மந்தப்பட்ட இன்டர்நேஷ்னல் ஃபோரமில் நாங்கள் அவ்வளோவா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோங்கிற ப்ரெஷரை போடலாம். அதே சமயம் அந்த மக்களை இந்தியர்களாகத்தான் இப்போ இருக்கிற மத்திய அரசு மோடி தலைமையிலான பிஜேபி அரசு பார்க்குது. அதனால் அந்த மக்களோட பாதுகாப்பை இந்தியா உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற பதட்டம் இயற்கையாகவே இந்தியாவுக்கு வந்துடும். அதனால தான் இப்போ அந்த பகுதிக்குள்ளே சீனா போயிருக்கு. இதில் இவ்வளோ விரைவாக இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏதாச்சும் ஸ்ரீலங்கா ஒரு நடவடிக்கை எடுத்தால் உடனே அதுக்கு எவ்வளவு தூரம் அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணுமோ அதை கொடுக்கறக்கு சீனா பயந்ததும் இல்லை, தயங்கினதும் இல்லை. உதாரணமாக ரொம்ப காலம் கழித்து, சொல்லப்போனால் பல ஆண்டுகள் கழித்து ரொம்ப போல்டாக ஸ்ரீலங்கா ஒரே ஒரு முடிவு எடுத்துச்சு. அதுவுமே ஸ்ரீலங்காவில் பயங்கரமான ப்ரெஷர், சீனாவிலேருந்து வரக்கூடிய உரங்கள் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான். அந்த ப்ரெஷருக்கு அந்த அரசாங்கம் கட்டுப்பட்டே ஆகணுங்கிற சூழ்நிலையில் சீனாவிலேருந்து வரக்கூடிய உரத்தை தடை பண்ணாங்க, திருப்பி அனுப்பிச்சாங்க. ஆனால் அந்த சரக்கு கப்பலோட பேரை பல தாட்டி மாற்றி அந்த சரக்கை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு நடுவுலையே ஸ்ரீலங்கா பேங்க்குக்கு தடை விதிக்கிறது, கொடுக்க வேண்டிய கடனை உடனே கொடு அப்படின்னு கழுத்தில் துண்டை போடுறது, இந்த மாதிரி செயல்களை பூராமே செஞ்சு தான் அந்த காரியத்தையும் அவங்களால சாதிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து சீனாவுக்கு இப்போ எல்லா நாடுகள்கிட்டையுமே, சீனாவோட பிடியில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது சீனாவுக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னு தான் பேசிக்கப்படுது. என்ன அப்படின்னா, சீனாவோட வேக்சினை பெரிய அளவில் வாங்காமல் இருக்கிறதும், அந்த மக்கள் அப்படியே அரசாங்கத்தை மிரட்டி வாங்க வச்சாலும் மக்கள் போட மறுக்கிறதும் சீனாவுக்கு ஒரு எதிர்பாராத தலைவலி தான். அவங்களோட வேக்சின் சந்தை அந்த கனவை சுக்கு நூறாக ஆக்கியிருக்கு அப்படிங்கிறது தான். அதில் ஸ்ரீலங்காவும் விதிவிலக்கு இல்லை. ஏற்கனவே அந்த நாட்டு மக்களில் 50% கூட இன்னும் வேக்சின் போடலை அப்படிங்கிற டேட்டா தான் இப்போதைக்கு வெளியில் வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வேக்சின் மேலே உள்ள அச்சமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, வேக்சின் பற்றாக்குறையான்னு கேட்டால் அதுவும் கிடையாதுங்கிறாங்க. அங்கே இருக்கிறது சீனாவோட வேக்சின். ஒரு ஸ்டேஜில் இந்த வேக்சின் கட் செய்யப்படும், அதுக்கப்புறம் இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகள் வேக்சின் தரும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த மக்கள் உணர்வு தான் சீனாவுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக பார்க்கப்படுது. இதே தான் சீனா கிட்ட கடன் கொடுத்து மாட்டிக்கிட்ட எல்லா நாடுகளோட மக்கள் உணர்வும் ஏறக்குறைய இதே நிலைமை தான். இதையும் உடச்சேறியணும். அதே சமயம் இப்படி உடச்சேறியும் போது ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பயம் வரும், இந்தியாவுக்கு ஒரு பதட்டத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியும், இந்த மக்களை காப்பாற்றணுமேங்கிற பதட்டம் இந்தியாவுக்கு உருவாகும் அப்படிங்கிறத குறி வச்சு தான் அந்த பகுதிக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த பகுதியில் உள்ள நூலகத்துக்கு போகிறது, ஜாஃபனா பகுதி நூலகத்துக்கு போய் அங்கே புக்ஸை கொடுக்கறது, லேப்டாப் கொடுக்கறது, அந்த மக்களோட கலந்து உரையாடல், இது பூராமே ரொம்ப இயல்பாக யாருக்கு வரும் அப்படின்னா, சீனாவோட தூதரக அதிகாரிகள் தான். அவங்க அந்த நாட்டு மக்களோட கலாச்சாரத்தோடையே ஒன்றி பிணைஞ்ச அந்த கலாச்சாரத்தையே இவங்க தான் உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்குற மாதிரி நடிக்கிறதுல அவர்களுக்கிணை அவர்கள் மட்டும்தான். அப்படி இந்த மக்களோட பகுதிக்கும் போகிறது, நூலகத்துக்கு போகிறது, அங்கே உள்ள மீனவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது, அதே சமயம் அந்த பகுதிக்கு மட்டுமே சிறப்பான ஒரு நிதியை தூக்கி தரது, இந்த வேலைகள் பூராமே டக்கு டக்கு டக்குன்னு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பகுதியில் உள்ள ஃபேமஸான கோயில்களுக்கு இந்துக்கள் முறைப்படியே வேட்டி அணைஞ்சு மேலே சட்டை போடாமல் அந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது, இது பூராமே அந்த மக்களோட ஒன்றிரலாம் அப்படிங்கிற அந்த சீனாவோட நரித்தனம். எப்பயுமே கலாச்சாரத்தோடு ஒன்றுவாங்க, அதுக்கப்புறம் சீனா கலாச்சாரத்தை அதுக்குள்ளே புகுத்துவாங்க. அதை ரெண்டை மக்கள் உணர்றதுக்குள்ளேயுமே அந்த இடத்த ஏறக்குறைய அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். இந்த ஒரு விஷயத்தை தான் அந்த பகுதியில் பண்ணுறாங்க. இது மட்டுமா அப்படின்னு கேட்டால், அந்த பகுதியில் நின்று இங்கேருந்து இந்தியா எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்கக்கூடிய வீடியோவை ஷூட் பண்ணி வீம்புக்குனே வெளியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு நாட்டு தூதராக உட்கார்ந்துருக்கவருக்கு கட்டாயம் இந்த டீட்டெயில் தெரியும். இருந்தாலும் இந்தியாவுக்கு இதன் மூலியமாக மறைமுகமாக மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறதான் எடுத்துக்கணும்.
இதில் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க, அங்கே மிகப்பெரிய ஒரு சோலார் ப்ராஜெக்ட் வர இருந்துச்சு, அதை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம், அதுக்கு காரணம் ஒரு மூன்றாவது நபர்களோட அழுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பகுதியில் மூன்றாம் நபர்கள் அப்படின்னா உள்ளூரில் இயக்கமோ அந்த மக்கள் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய நிலைமை ஜனநாயகம் அங்கே இல்லை அப்படின்னு உலகம் அறிஞ்சது தான். இந்தியா அதுக்கான அழுத்தம் கொடுத்துச்சா அப்படின்னா டெல்லி அந்த விஷயத்தில் எந்த ஒரு கமெண்ட்டையுமே கொடுக்கல, அதை சைலண்ட்டாக தான் கடந்து போகிறாங்க. அதனால் அஃபீஷியலாக எந்த ஒரு டேட்டாவுமே கையில் இல்லை அப்படிங்கிறது தான். அதே சமயம் சீனா வெளிப்படையாக சொல்லாமல் இப்படி மறைமுகமாக சொல்லியிருக்கு. சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் விஷமத்தனமாக இந்த ப்ராஜெக்ட் வந்தால் இந்த பகுதியே வளர்ச்சி வரும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை மேற்கொள்ளவும் அவங்க அடுத்த கட்டமாக தயாராக தான் இருப்பாங்க. ஆனால் அடிப்படையான ஒரு விஷயத்தை சீனர்கள் மறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் டெல்லி வட்டாரத்தில் சொல்லப்படுற விஷயமா இருக்குது. ஒன்று, அந்த நிலப்பகுதி அப்படிங்கிறது இப்போ உள்ள மத்திய அரசு ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கிறதே இல்லை, ரொம்ப உன்னிப்பாக கவனிக்குது, ரொம்ப அலர்ட்டாகவே அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுல இருக்கிற இந்த சமயத்தில் சீனா நுழைஞ்சா இந்தியா சும்மா இருக்காது அப்படிங்கிறதான். அதையும் தாண்டி உலகம் பூராவுமே சீனாவால் வளைக்க முடிந்தது அந்த நாடுகளில் உள்ள விலை போகிற அரசு அதிகாரிகளையும் அரசை வழி நடத்துகிற தலைவர்களையும் தான். உலகத்தில் எந்த பகுதியிலையுமே சீனாவால் அந்த மக்களை வளைக்க முடிந்ததாக சரித்திரமே இல்லை. அதனால் இந்த பகுதியிலையும் ஏறக்குறைய அதுதான் நடக்கும். இங்கே அரசாங்கத்தை ஏற்கனவே வளைச்சிட்டாங்க, இந்த பகுதிக்குள்ளே செல்வாக்கு செலுத்த முடியாமல் தடுக்கிறதுக்கு இந்தியா எல்லா நேரத்துலையும் தயாராக இருக்கும் அப்படிங்கிறது தான் தகவலாக இருக்குது.